அனைவருக்கும் வணக்கம். பெங்களூருவை சேர்ந்த தொழில் அதிபர் சையத் சமீர் உசேன். இஸ்லாமியரான இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தங்கம் வெட்டி எடுக்கும் தொழில் செய்து வருகிறார். அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து இவர் சொன்ன விஷயங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. அந்த சந்திப்பில் அவர், நான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தொழில் அதிபராக இருந்து வருகிறேன். கடந்த 2012 ஆண்டில் இருந்து இரும்பு தாது மற்றும் தங்கம் வெட்டி எடுக்கும் சுரங்க தொழிலை செய்து வருகிறேன். அதன்படி கடந்த 2015 ஆண்டு மே 5 பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள என்னுடைய சுரங்கத்தில் 200 ஆழத்தில் சிவனின் திரிசூலமும் இந்திரனின் சிலையும் கண்டெடுக்கப்பட்டது. அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்பது பற்றி அப்போது எனக்கு தெரியாது. அவற்றை இந்தியாவுக்கு கொண்டு வந்து டெல்லியில் உள்ள தொல்லியல் துறையிடம் ஆய்வுக்காக வழங்கியிருந்தேன். சம்பந்தப்பட்ட மத்திய மந்திரி துறையிடமும் இதற்கான அனுமதியை பெற்றேன். கடந்த 7 தொல்லியல் துறை அந்த திரிசூலம் குறித்த ஆய்வை மேற்கொண்டு வந்தது. 7 நடந்த ஆய்வில் சிவனின் திரிசூலம் 10,000 பழமையானது என்றும் இந்திரனின் வஜ்ர ஆயுதம் 3,000 பழமையானது என்றும் தெரிய வந்துள்ளது. இது இந்தியாவின் பாரம்பரியத்தை எடுத்து காட்டும் திரிசூலமாகும். தொல்லியல் துறை தவிர்த்து பல்வேறு இந்து அமைப்புகள் தொண்டு நிறுவனங்களும் திரிசூலம் சிலை பழமையானது என்பதை தெரிவித்துள்ளன. இதை இந்திய மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை சந்தித்து உண்மையை உரக்கச் சொல்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி.